வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கந்தசாமி. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 9/1/2019 நடந்த டிஎன்பிஎஸ்சி குவஸ்டினுடைய தமிழ் குவஸ்டின் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஈரோடு தமிழன்பன். இப்போ இந்த குவஸ்டின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக புக் வந்தது இல்லைங்களா, புது புக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. புது புக்கிலிருந்து நிறைய கொஷின் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், இதை நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் இதில் தான் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது பாடமாக வந்திருக்கு, ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த நூல் வெளி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த கவிஞர் இதனுடைய முன்னுரையில் வந்து சொன்ன விஷயம் தான் இது, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுதில்லை, பாடம் அப்படி தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவர் வந்து புது கவிதை, சிறு கவிதை, அதாவது சிறுகதை இந்த மாதிரி பல வடிவங்களில் வந்து படைப்புகள் விட்டுருக்காரு. ஹைக்கு, சென்ட்ரியூ, லெமரிகு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை கொடுத்துருக்காரு. இவருடைய வணக்கம் பழுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்கு வந்து 2004 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அது மட்டும் அல்ல, தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிறதும் தமிழக அரசின் புகழ்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் இந்த மாதிரி மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு மேலே வரக்கூடிய 6th, 9th, 11th புது புத்தகங்களை உன்னிப்பாக நம்ம படிக்கணும். ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அண்டு கிளாஸஸ் எல்லாம், வீடியோ கிளாஸ் எல்லாம் இனிமேல் அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். இது இப்படி ரெக்கார்ட் பண்ணி பேசினாலும் என்னோடய வாய்ஸ் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு சில பேர் கேட்டாங்க, சார் இது உங்கள் வாய்ஸே இல்லை, இந்த வாய்ஸ் வந்து வேற ஒருத்தருது அப்படின்ட்டு. நான் வாடகையெல்லாம் வாங்கி இந்த வாய்ஸ் பேசலைங்க, இது கண்டிப்பாக என்னோடய வாய்ஸ் தான். இது வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசுறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.